சினி ஐக்கான் சேனல் நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்ன வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட போற சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். கொரோனா வித் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சான சில மீம்ஸ் வந்திருக்கு. அதுல இருக்க 4-5 மீம்ஸ் தான் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. வென் அவர் ஃப்ரெண்ட் காஃப் கண்டினியூஸ்லி, இந்த மூமெண்ட் எப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவனாச்சும் கூடவே இருந்துட்டு இரும்பிக்கிட்டே இருப்பான் இல்லையா, அப்ப நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம், ஆஹா பையப்புல வந்ததுல இருந்து ஒரே இரும்பிக்கிட்டா இருக்கு, ஒருவேளை கொரோனா வைரஸா இருக்குமோ, நம்மளுக்கு இந்த கோத்து விட போறான், நம்ம எப்பறா வந்து தப்பிக்கலாம் நினைக்கிற மாதிரியான ஒரு மீம்ஸ் ஆயிது. நம்ம ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுப்போம், அதையும் கொடுப்போம் அப்படி இருக்கும்பொழுது, ஆனா பென்ட்ரைவ் மட்டும் நம்ம யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. ரெண்டு ஃப்ரெண்டுக்குள்ள பென்ட்ரைவ் வச்சு ஒரு செம்ம காமெடி பேசிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு மச்சான் உன் பென்ட்ரைவ்ல வைரஸ் இருக்குடான்னு கேட்க, இன்னொரு ஃப்ரெண்டு என்ன வைரஸ்டான்னு கேட்க, அதுக்கு இன்னொருத்தர் பயங்கரமான சூரி காமெடி பண்றதா நினைச்சிட்டு கொரோனா வைரஸ்டான்னு சொல்ல, அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு பச்சை பச்சை கேட்டுருவேன் ஓடி போயிடு நாயேன்னு சொல்லி தோர்த்தி அனுப்புற மூமெண்ட். இந்த மீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பயங்கரமான ஷாப்பிங் பீரியடா இருப்பாங்க, அதுவும் ஆன்லைன்ல விதவிதமா பொருளை வாங்கிட்டு வந்து நம்மள வெறுப்பேத்துற பசங்களுக்கான மீம்ஸ் தான் இது. ஊர் போற ரொம்பவே தட்டுப்பாடா இருக்கிற மாஸ்க ஆன்லைன்ல ஷாப்பிங்ல வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட ஓவரா சீன் போடுவாப்ல, திடீர்னு பேக்கிங் ஓபன் பண்றாங்க, பட் இட் வாஸ் ஷிப்ட் ஃப்ரம் சைனா, நீ காலி நைனான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு இந்த மீம். இந்த மீம்ஸ்ல சொல்ற மாதிரி நம்ம டீம்ல ஒரு கப்பு பையன் கண்டிப்பா இருப்பான், அவனுக்கு ஏத்த மீம்ஸ் தான் இது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கொரோனா கிட்ட டைரக்டா பேசுறாப்லையா, நான் வீக்லி ஒன்ஸ் குளிக்கிறதே பெருசுரா, என்ன போய் டெய்லி 2 வைஸ் குளிக்க வச்சுட்டேடான்னு சொல்லி கொரோனா கட்டியே போடான்னு சொல்லி அழுகுற மாதிரி ஒரு மூமெண்ட். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் குளிக்காத கபு பசங்க இருந்தாங்களா, அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீம்ஸ் தான் இன்னைக்கு வந்து இருக்கிறதே பயங்கரமான ஒரு மீம்ஸ் சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சானிடைசருக்காக நாய் படுற பாடுபட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சா கூட இருக்கிற ஃப்ரெண்டு அதை எடுத்து தேயும் தேயும் தேய்ப்பான், அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு கூட பேசிக்கிற மாதிரி மூமெண்ட். டேய் இங்க ஓடோ, இந்த லூசு பையன்கிட்ட இருந்து அந்த ஹேண்ட் சானிடைசர் மட்டும் காப்பாத்தி வைங்கடான்னு சொல்ற மாதிரி சூப்பரான ஒரு மீம்ஸ் ஆயிது. இந்த மீம்ஸ் வந்து கண்டிப்பா 90s கிட்ஸ்க்கு தான் குத்துற மாதிரியே இருக்கும் நினைக்கிறேன். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க, அதுல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா அழுதுகிட்டே பேசுறாரு, அதுல இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாரு நீ ஏன்டா அழுகுற, அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கல்யாணமே பண்ணலையே, அதுக்குள்ள கொரோனா வந்து மண்டே போட்டுருவோம்னு பயமா இருக்குடான்னு சொல்ல, அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு என்னடா இது நம்ம மைண்ட்ல ஓடுற விஷயத்த அப்படியே சொல்றா பிள்ளையேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுதான் இந்த மீம்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறாரு, ஸ்மால் மெசேஜ் டு மை ஃப்ரெண்டுன்னு. அந்த மெசேஜ்குள்ள என்ன இருக்குன்னா, இந்த கொரோனா வைரஸ் முழுசா முடிகிற வரைக்கும் நாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாமான்னு கேள்வியா கேட்டு அனுப்பியிருக்காப்புல. இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதைதான் இந்த மீம்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த மீம்ஸ்ல சிக்கன் பிரியர்களுக்கெல்லாம் காண்டா வர மாதிரி சில நியூஸ் எல்லாமே வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்பிட்டு இருந்தாப்புல, அதுதான் இங்க போட்டிருக்காங்க. சிக்கனில் கொரோனா வைரஸ் என்று வாட்ஸ்அப்பில் வதந்தி பரப்பிய சிறுவன் கைது. ஆஹா நம்ம வாட்ஸ்அப்ல நிறைய பேர் இப்பெல்லாம் அனுப்பியிருக்கானுங்களே, அவனுங்களை எப்போ பிடிப்பானுங்கன்னு தெரியலன்ற மாதிரி தான் இந்த சூப்பரான ஒரு மீம்ஸ் போட்டிருக்காங்க. நான் பேரு கொரோனா காது கால்மி கருணா சொல்ற மாதிரியான மூமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சினி ஐகான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான சூப்பரான வீடியோலாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே